இப்போது நம்ம தளபதியோட பீஸ்ட் படத்துக்கும் பாயோட கேஜிஎஃப் டூ படத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய வந்து காம்படிஷன் இருந்துச்சு அதாவது காம்படிஷன் இருந்துச்சு ஆனால் எப்போ கேஜிஎஃப் டூ படத்தோட ஆடியோ ஆடியோலஞ்சில் ஐ மீன் ட்ரைலர் லஞ்சில் வந்து நம்ம ராக்கி பாயை வந்து நானே விஜய் சாரோட பீஸ் படத்தை பார்ப்பேன் ஸோ ரெண்டு பேத்துக்கும் போட்டியெலாம் கிடையாது ரெண்டு படங்களும் சேர்ந்து வருது அது மட்டும்தான் ஒரு சிறப்பு அப்படின்னா சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப் டூ படத்தோட இயக்குனர் பிரசாந்த் நீல என்ன சொல்லியிருந்தாருன்னா நானே விஜய் சாரோட மிகப்பெரிய தீவிரமான ரசிகன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு விஜய் ரசிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா எப்போது எங்கள் தளபதியை வச்சு படம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு அவருக்கு வந்து கோரிக்கையும் வச்சுருந்தாங்க இப்போ இந்த பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த படத்தின் இயக்குனர் பிரசாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மெரண்டு போயிருக்காரு ட்ரெய்லர் வந்து பயங்கரமா அமேசிங்காக இருக்கு வாவ் லுக்ஸ் பெட்டர் தென் எவர் எப்பவுமே அளவுக்கு தெரிக்க விட்டாங்க அப்படின்னு வந்து அவர் வந்து வாழ்த்தியிருக்காரு பாராட்டியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு விஷயம் கிளியராக தெரியுது என்ன தான் கேஜிஎஃப் டூ வேறு லாங்குவேஜ் படமாக இருந்தால் கூட அந்த படத்தோட ஹீரோவும் சரி டைரக்டரும் சரி நம்ம தளபதி விஜயோட ரசிகராக தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக பீஸ்ட் படத்துக்கு மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப் டூ படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை வந்து நம்ம தளபதி விஜயரசிகர்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த படத்தையும் ஹிட் பண்ண வைப்பாங்க அப்படின்னு தான் இதன் மூலம் தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ கண்டிப்பாக பீஸ்ட் வெர்சஸ் கேஜிஎஃப் டூ கிடையாது பீஸ்ட் அண்ட் கேஜிஎஃப் டூ அப்படிங்கிறதான் விஷயம் இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை பாஸ் தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்